ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையிலிருந்து உங்கள் இன்ஜினியர் கோமதி சங்கர் பேசிகிட்டு இருக்கேன். 100 டேஸ் 100 வீடியோஸ் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டே 39 பார்க்குறோம். இன்றைக்கி பொதுவாக நம்ம காங்க்ரீட் போடுறோம், அதில் ஆர்சிசி காங்க்ரீட், ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்க்ரீட். காங்க்ரீட்டில் கம்பி உள்ளே எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனுடைய யூஸ் என்ன, வெறும் காங்க்ரீட் மட்டும் ஏன் போடக்கூடாது, அதை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இன்னைக்கு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம காங்க்ரீட்டில் கம்பி இன்சர்ட் பண்ணுவோம். சென்டரில் அந்த ஸ்டீல் ராட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம், மேலேயும் கீழேயும் காங்க்ரீட் இருக்கும். ஓகே, இதுக்கு டெக்னிக்கலாக ரீசன் இருக்குது, அதோட நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த புக்கை வந்து ஒரு ஆர்சிசி காங்க்ரீட் ஸ்லாபாக கன்சிடர் பண்ணிக்குவோம். இது வந்து ஒரு சர்ஃபேஸ், ஒரு ரூஃப் காங்க்ரீட். நம்ம வீட்டில் இதை லே பண்ணிட்டோம். இது மேலே நிறைய லோடு, நம்ம வந்து நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வைப்போம், நிறைய மனிதர்கள் அதை யூஸ் பண்ணுவோம், நிறைய லோடு இதில் வரும். அதில் வந்து டெட் லோடு, லைவ் லோடு அப்படின்னு இருக்குது. நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நிறைய லோடு இந்த சர்ஃபேஸில் வரும்போது நார்மலாக இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் இப்படி அந்த லோடு ஏற ஏற இப்படி அந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி பெண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வெயிட் வந்து அந்த லோடை இந்த பொசிஷனுக்கு நார்மலாக அதை மாற்ற ட்ரை பண்ணும். ஓகே, இப்படி ஆகும்பொழுது இதை வந்து இந்த மேலே இருக்குது பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆட் ஆகும், அதுக்கு பேர் வந்து கம்ப்ரெஷன், கம்ப்ரெஸ் ஆகுது. இப்போ இந்த இதோட பாட்டத்தில் ஆட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து டென்ஷன், இது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து, இது வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்து. ஓகே, அப்போது அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன ஆகுது, அதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணக்கூடியது அந்த காங்க்ரீட், நம்ம சிமெண்ட் காங்க்ரீட்டு. கீழே வரக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரென்த்து, அந்த இழுவை விசை, அதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணக்கூடியது நம்ம உள்ளே போடுற அந்த ஸ்டீல் ராடு. ஓகே, இந்த பர்பஸுக்காக தான் அதை பண்ணுறோம். என்னென்னா, சிமெண்ட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை கேரி பண்ணுற ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குது, டென்சைல் ஸ்ட்ரென்த்து அது கிடையாது. கம்பிக்கு அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்து தான் இருக்குது, இழுவை விசை தான் இருக்குது, அதுக்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை தாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அது கிடையாது. ஸோ பட் நம்ம வீடு கட்டும் பொழுது இந்த ரெண்டு ஃபோர்ஸையுமே நம்ம டேக்கிள் பண்ணி ஆகணும், அப்போ தான் அந்த காங்க்ரீட் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ரெண்டு பொருளையும் மிக்ஸ் பண்ணி ரூஃப் காங்க்ரீட், அந்த ஆர்சிசி காங்க்ரீட்டுங்கிறது நம்ம ரெடி பண்ணுறோம். ஸ்ட்ரக்சரல் டிசைனை பேஸ் பண்ணி அந்த கம்பியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பலதரம் சொல்லியிருக்கோம். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.